எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு இந்த கார்ன்ல வந்து ஒரு ஃப்ரை பண்ண போறேன். கிறிஸ்பியா ஃப்ரை பண்ண போறேன். கார்ன் கிறிஸ்பி ஃப்ரை. ஆமா, இது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். கார்னாலே பிள்ளைங்க ரொம்ப சாப்பிடும் இல்லையா? அதை தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். இந்த மூணு கார்ன் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் தோலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்போ நான் அது வேக வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போங்க. இப்போ வீடியோவில் என்னென்ன நான் செய்ய போகிறேன் பொருள் தேவைன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ மூணு கார்ன் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ குக்கரில் போடப்போறேன். விசில்லாம் நான் போட போகிறதில்ல, சும்மா அப்படியே பாயில் தான் பண்ண போகிறேன். சும்மா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யறதை பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு அந்த கார்னை நான் வந்து வேக வைக்கப்போறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காணை வந்து உரிச்சிட்டு இதெல்லாம் ஒன்றுனா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க, அப்படியும் பண்ணலாம். பட் நான் இப்படி வைக்க போகிறேன். கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா அந்த ஆவியில் அது வெந்தால் போதும், அவ்வளோதான். அவ்வளோதான் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு பிறகு உள்ளே போலியமா எப்படி ஏதாவது ஆவி வெந்துடும். ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம இந்த கிழங்குலாம் வேக வைப்போம்ல, பனங்கிழங்குலாம் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி வேக வச்சா போதும். அதுக்கு இப்படி போதும். குக்கர்ல விசில்லாம் விடணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப வெந்துடும். அப்புறம் நல்லா கொஞ்சம் ஆவி போயிட்டு நல்லா வேகட்டும், வெந்த பிறகு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்படிதான் நான் வேக வச்சேன் இப்படி குக்கர்ல மேல, ஏன்னா அது குக்கர்ல மூட முடியல, அதனால வெந்துருச்சு. இப்போ இது நம்ம எப்படி கரெக்டா தண்ணி வச்சு பாருங்க, தண்ணியில் பார்த்தீங்களா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கொஞ்சம் நல்லா இது இருக்க தண்ணியே இருக்கக்கூடாது பார்த்தீங்களா, தண்ணி ஈரப்பதமே. ஆமாம், ஈரப்பதமே இல்லாத அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் மாவு கலந்து காரம்லாம் கலந்து நம்ம பொறிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மூணு பானையும் நான் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இப்படி இப்படி எடுத்து உரிச்சு இப்படி இப்படி பண்ணீங்கன்னா இந்த இப்படி பண்ணினீங்கன்னா அழகாக வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நான் உப்புலாம் எதுவுமே நான் போடலை, இனிமேல் தான் நான் உப்புலாம் போட போகிறேன். எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன். என்ன மாவுலாம் போடணுமா? நம்ம மிளகாத்தூள், காரம் போடணும்ல. சரி, அப்புறம் உப்பு, மாவு எதுவும் போடணுமா? கடலை மாவா? மைதா மாவு கிறிஸ்பின்னு சொல்லியிருக்கோம்ல. ஆமாம், அப்போ அதுக்கு மாவு போடணும்ல. இதை போடுறேன் ஒரு ஸ்பூன். இப்போ இது நல்லா வந்து பாருங்க, தண்ணியே இல்லை, இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிக்கிடணும். இப்போ பாத்திரமும் ட்ரை இல்லாமல் இருந்தால் நல்லது. இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இவ்வளோ மாவு போடுறேன். என்ன மாவு? இந்த சின்ன ஸ்பூனுக்கு முக்கால் ஸ்பூன் போல் ஃபுல்லாக எடுக்கலை, தலை தட்டி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, சரியா? அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும், அப்போ தானே கிறிஸ்பியாக வரும். ஆமாம், இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். தேவையான உப்பு, கொஞ்சம் போல காரப்பொடி, காரப்பொடினா மிளகாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் போல மஞ்சத்தூள், ஏன்னா அதுவே கலராக தான் இருக்குது, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த மிளகாத்தூள் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர். ஓ, சால்ட் போட்டியா? ஆ, இப்போ தான் போட்டேன். அம்மா, இதெல்லாம் போட்டாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இது நல்லா கலந்துக்கிறோம். கலந்துட்டு இந்த காணை நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அம்மா, அதை இதில் போடப்போம். அவ்வளோச்சும். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி இப்போ செய்யணுமா? தண்ணி தேவைப்பட்டால் தெளிக்கலாம், இல்லைன்னா அந்த தண்ணி அதில் ஈரப்பசம் இருக்கும். அதில் ஈரப்பசம் இருக்கும், அதனால் நம்ம ட்ரை பண்ணி சூப்பராக இருக்கு. இல்லை, தண்ணி தெளிக்க வேண்டி இருக்குமா பார்ப்போம். நம்ம கலரிட்டு பார்ப்போம். தெளிக்கணுமா? தெளிக்கணும்ல, முந்திரிச்சியாக இருக்க பாருங்க. சரி, கொஞ்சம் போல நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும், ஏன்னா அந்த மாவு அதில் ஒட்டணும்ல. இதை இவ்வளோ பார்த்துக்கலாம், இவ்வளோ தண்ணி தெளிக்கிறேன், அப்புறம் பார்த்துட்டு திரும்ப தெளிச்சேன்.
ரொம்ப உதிரி உதிரியா இருந்ததுன்னா அப்படியே எண்ணெயெல்லாம் எண்ணெயில தான் விழும். மாவு என்ன கொஞ்சம் போகல, தண்ணி ஊத்திடாதீங்க, ஊத்திட்டீங்கன்னா அப்புறம் அது வந்து உருண்டு வந்துடும். அவ்வளோதாங்க. உருந்துரும் சில நேரத்தில், இது கரெக்டா இருக்கும், சரியா இருக்கும். இதுக்கு மேல வேண்டாம். பாருங்க எப்படி இருக்குன்னு, இப்படி கொஞ்சம் உதிரியா ரொம்ப வந்து தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது மாவு அதுல இருந்து வந்துடும். ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டிக்கணும். ஆமா, நல்லா எண்ணெய் காஞ்சிக்கணும். அதே சமயத்துல ரொம்ப சிம்ல வச்சிட்டீங்கன்னாக்க என்ன ஆகும்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும், அது இல்லாம வதக்கு வதக்கு ஆயிடும். ஈஸி ஸ்நாக்ஸ் போடப்போறேன். இதுக்கு மேலே என்னென்ன பவுடர்லாம் சேர்க்கணுமா? காரம், மிளகாத்தூள், சாட் மசாலா ரெண்டும் தான், பெப்பர் பொடி கொஞ்சம். ஓ, மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் சாட் மசாலா, த்ரீ இல்லை. சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸு பிள்ளைங்க ஏதாவது கேட்டுச்சுன்னா இது நம்ம வீட்டிலே இப்படி இதை எடுத்து பாருங்க. இப்போ நான் என்ன போடப்போகிறேன், கொஞ்சம் காரப்பொடி போடப்போகிறேன். இதெல்லாம் இங்கிலீஷ் பார்த்துக்கிட்டே. ஆமாம், நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட்றதுன்னா காரம் வேண்டாம். இதுனா இதிலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், ஸ்வீட் கார்ன் தானே, அதனால் அதிலே கொஞ்சம் ஸ்வீட் சாட் மசாலா போட்டு பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சாட் மசாலா அண்ட் பெப்பர். அடுத்தது கொஞ்சம் வந்து பெப்பர். நம்ம ஏற்கனவே மாவில் கொஞ்சம் தான் போட்டோம், இப்போ திரும்ப இதுக்கு போட்டிருக்கேன். பாருங்க, எங்கிட்ட டிஷ்யூ பேப்பர் காலி ஆயிடுச்சு, இது இங்கே கிடைக்க மாட்டேங்குது. எடுத்து பாருங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. இப்போ கான் வந்து சீசன் நிறைய கிடைக்குது கடைகளில், ஒவ்வொரு கான் வந்து 10 ரூபா தான் சொல்கிறாங்க, அதனால் நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு, பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாபாய், பாபாய், பாபாய்.